கண்டிப்பா பிழைக்கும். எனக்கே தெரியாது முதல்ல பிராக்டிக்கலா வந்து எனக்கு ப்ரூஃப் இல்லை. அப்புறம் திண்டுக்கல்ல பிச்சை ஐயான்னு ஒருத்தர், அவரு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இன்னொரு 10 நாள்ல நீ வீட்டு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், ஆப்ரேஷன் பண்ணா ஒரு 10% வாய்ப்பு இருக்கு ஆனா சொல்ல முடியாது அப்படின்னாங்க. ஆக்சுவலா வீட்டு போயிடுச்சுங்களேன், படுத்து படிக்கா இருக்காரு. அவருக்கு ஏதாவது டிவிடி கிடைச்சு, அவரு மண்டையில ஒண்ணுமே இல்லை, அவருக்கு டிவிடி கிடைச்சு அவரே பார்த்து அவரே குணமா எரிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு ஆச்சரியம். அப்புறம் தேடி வந்தாரு கரூர்ல, முதல்ல திருச்சியில வந்தாரு, அப்புறம் கரூருக்கு வந்தாரு, அப்புறம் திருச்சிக்கு திருச்சிங்களா கரூர்ல திண்டுக்கல் இருந்து பஸ் வச்சு அவருடைய வேலை செய்யற ஆளுங்க தெரிஞ்ச சொந்தக்காரங்க பஸ் வச்சு கூப்பிட்டு வந்தாரு. அவர் ரொம்ப சந்தோஷம். அவர் பார்த்தா நானே புரிஞ்சுக்கிட்டேன், வெள்ளை மூடி எத்தனை கருப்பாயிடுச்சு, மீசியெல்லாம் கருப்பாயிடுச்சு. அவருக்கு 10 நாள் சாக போறே சொன்னவரு இப்ப ஏகப்பட்ட இடத்த அவங்க வீட்டுல இருக்க எல்லா இடத்துலயும் தனியா டிராக்டர் வச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல தென்ன தொகுங்க அப்படின்னு டிராக்டர் பண்ணிருக்கேன். அவர் இருக்கிறாரு. அவர் பார்க்கும் போது எனக்கே புரிஞ்சுது, வெள்ளை முடி கலர் முடி ஆகுது, முடியெல்லாம் முடிஞ்சிருக்கா, முடி முடிச்சிருச்சுங்க காமிச்சிருக்காரு, முடியெல்லாம் உடைச்சிருக்கு. எனக்கு வெள்ளை முடி வந்துச்சு, அவரு வெள்ளை முடியும் தப்பு.